بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم القرآن الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. كتب ربكم على نفسه الرحمة، صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إن رحمتي سبقت غضبي، صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு ஒருவனுக்கே உரித்தாக. ஆமீன். அருமையான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நட்பாதியத்திற்குரிய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அத்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். என்று எல்லாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து துவங்குகின்றன. அல்லாஹ்வின் பேரருளால் சங்கையான மாதத்தினுடைய ரமலானின் முதல் ஜிம்மாவில் நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். எல்லாம் அல்ல இறைவன் ரமலானை முழுமையாக அடைந்து அமல் செய்வதற்கும் முதல் பத்தினுடைய ரஹ்மத்தை பெறக்கூடியவரின் பட்டியலில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அனுபவிவானாக. முதல் ஜிம்மாவில் ரமலானுடைய முதல் பத்தில் ஏறக்குறைய பாதி நாட்களை கடந்த நிலையில் ரஹ்மத்தினுடைய மீதி நாட்கள் தான் நமக்கு எஞ்சியிருக்கிறது. ரஹ்மத்துடைய முதல் பத்தில் மிக சரிபாதி கடந்து விட்டோம். நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய முதல் பத்து அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தால் இந்த பூமி நினைக்கப்படுகிறது. அந்த அளவிற்கு அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அவனுடைய கிருபையும் அடியார்களின் மீது இறங்கக்கூடிய மாதம். ஆகவே நீங்கள் இந்த பத்து நாட்களில் நீங்கள் துவாவில் அல்லாஹும்ம ரஹம்னி அல்லது அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக்கையா ரஹ்மர் ரஹ்மி என்கிற துவாவை நீங்கள் அதிகம் ஓதிக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். எல்லா நேரத்திலையும் எந்த அளவிற்கு என்றால் தூக்கத்தில் இருந்து இப்படி புரண்டு படுக்கிற போது யாபகம் வந்தாலும் அல்லாஹும் ரஹம்னா என்ற துவாவை ஓதிக்கொண்டு படுங்கள். அல்லாஹுடைய இந்த பத்து நாட்கள் அவருடைய ரஹ்மத்தால் பூமியில் அத்தனையும் நினைக்கப்படுகிறது. அவ்வளவு ரஹ்மத்துக்களை அல்லாஹ் இந்த பூமிக்கு இறக்குகிறான் ஈமான் கொண்ட நல்லடியார்களுக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரஹ்மத் என்பது கிருபை, அல்லாஹுவின் அன்பு, அல்லாஹுவின் உதவி, அவருடைய பாசம், எல்லாற்றுக்கும் ரஹ்மத் என்கிற வார்த்தை எடுத்துக்கொள்ளும். இறைவனுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. ஆனால் அல்லாஹ்வுக்கே அவனுடைய பெயர்கள் பிடித்த பெயர். நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அவனுக்கு 99 பெயர் உண்டு, என்னென்னமோ பெயர்கள் உண்டு. அதில் அவனுக்கு பிடித்த பெயர், ரப்புக்கு ரொம்ப பிடித்த பெயர் ரஹ்மான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரஹ்மான் என்பது ரஹ்மத்தை இந்த அடியார்களுக்கு கொடுப்பவன். நாம் அதனால் தான் இந்த மார்க்கத்தில் பிஸ்மில்லாக சொல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டோம். அந்த பிஸ்மில்லாவில் என்ன இருக்கிறது? அந்த ரஹ்மத் இருக்கிறது, அந்த ரஹ்மானின் பெயர் இருக்கிறது. பிஸ்மில்லாக ரஹ்மான ரஹீம், அந்த ரஹ்மான் என்கிற பெயர் இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேரையும் அடைய வைத்துக் கொள்ளும். ரஹ்மான் என்றால் உங்களுக்கு தெரியும் அர்த்தம் இப்படித்தான் வைப்பார்கள். இந்த பூமியில் வாழுகிற நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் சேர்த்து கொடுப்பவன் ரஹ்மான் என்ற பெயர். எதிரிக்கும் தருவான், அவனை வணக்கத்தில் இருந்து வணங்கக்கூடியவனுக்கும் தருவான். கடவுளே இல்லை என்று சொன்னாலும் அவன் தான் தருவான். கடவுள் உண்டு என்று சொன்னாலும் அவன் தான் இருந்துட்டு தருவான். இந்த உலகத்தை பொறுத்தவரை அவன் ரஹ்மான். அவன் வணங்கினாலும் வணங்காமல் போனாலும் நன்றி செலுத்தினாலும் நன்றி துரோகத்தில் அவன் செய்தாலும் எல்லாருக்கும் சேர்த்து ஒருமுகமாய் ரஹ்மானாய் அவன் கொடுத்து விடுவான்.
மறுமைக்கு வருகிற போது அவனுக்கு உன்னது பெயர் ரஹீம் என்று பெயர். அங்கு அவன் ரஹமானாக இருப்பதில்லை, அங்கு அவன் ரஹீமாக இருப்பான். என்ன அர்த்தம்? அங்கே நல்லதிகாரிகளுக்கு மட்டும் ரஹமத்து செய்பவன், கெட்டவர்களை ஏறிட்டு கூட பார்க்க மாட்டான். அவனுடைய பார்வை நல்லடியார்களுக்கு மட்டும் தான் கொடுப்பதற்காக பார்ப்பான். கெட்டவர்கள் என்ன கதறினாலும் அவனுக்கு அவர்கள் மீது இறக்கம் வராது. இந்த துனியாவில் அவனுக்கு ரஹ்மான் என்று பெயர், மறுமையில் ரஹீம் என்று பெயர். இந்த உலகத்தை பொறுத்தவரை எல்லாருக்கும் அவன் கொடுத்து முடித்து விடுவான். இன்னும் சொல்ல போனால் நம்மை விட அவனை துரோகத்தால் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய அல்லது முஸ்லீம்கள் அல்லாதவர்களுக்கு தான் இந்த துனியாவை பொறுத்தவரை அதிகமே கொடுப்பார். ஏனென்றால் அவன் இங்கே ரஹ்மானாக இருக்கிறான், ஒட்டுமொத்த மக்களுக்கும் அவன் ரஹ்மத்தை தரக்கூடியவன். இந்த பேரு அல்லாஹ்வுக்கே ரொம்ப பிடிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதற்கு ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாமை சொர்க்கத்திலே படைத்தவர்கள் பார்க்கிற போது அல்லாஹ்வுடைய அரசிலே வார்த்தை, சொர்க்கத்தினுடைய வாசலில் வார்த்தை, சொர்க்கத்தின் படிகளின் வார்த்தை. என்ன வார்த்தை? அந்த வார்த்தை தான் கஹபாவிலேயும் இன்றைக்கும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அரமனை சிலாத்து வச்சலாம் நான் பார்த்தேன் அல்லாஹ்வின் அரசில் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருந்தது, கத்தப ரப்புக்கும் அலா நப்சிய ரஹ்மா, உங்கள் இறைவன் உங்கள் மீது ரஹ்மத்து செய்வதை அன்பு காட்டுவதை அவனுக்கு அவனாகவே கடமையாக்கி கொண்டான். பொதுவா ரப்புக்கு கடமையாக்குவதற்கு யாருக்கும் சக்தி இல்லை, அவன் தான் பிறர் மனிதர்கள் மீது கடமையாக்குவான். நோன்பு உங்கள் மீது கடமை, நோன்பு உங்கள் மீது கடமை, தொழுகை உங்கள் மீது கடமை, இந்த ஜக்காத்து கடமை என்று எல்லா மக்களுக்கும் அவன் தான் கடமையாக்குவான். ஆனால் ரப்பு தனக்குத்தானாகவே கடமையாக்கி கொண்டான். என்ன கடமை? அடியார்கள் மீது நான் தீராத பற்றும் அன்பும் எப்போதும் நான் காட்டுவேன் என்கிற அந்த ரஹ்மத்தை தரக்கூடிய ரஹ்மானாய் நான் இருக்க வேண்டும் என்பதை நான் எனக்கு நானாக கடமையாக்கி கொண்டேன். ரப்பு ரொம்ப கோபக்காரனா ரஹ்மத்து செய்பவனா என்று வந்தால் ரஹ்மத்து தான் முந்தி நிற்கிறது, இந்த அடியார்களுக்கு தருவது தான் முந்தி நிற்கிறது என்கிற இந்த திருக்குர்ஆனுடைய வாசனம் வசனம் இந்த புராணிலேயே இது உண்டு. அரமலை சிலாத்து வசலாம் என்னுடைய அல்லாஹ்வின் அரசியல இந்த வார்த்தை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பொதுவாக நம்முடைய வீதோ வாகனமோ ஏதாவது நல்ல ஒரு ஆயத்தை குரானுடைய வசனத்தை ஏதாவது ஒட்டுவதுண்டு. அல்லாஹ் தன் அரசியல் முதல் வசனமாய் இந்த வார்த்தையை தான் ஒட்டி வைத்திருக்கிறான், கத்தபாய ரப்புக்கும் அலா நப்சிகர் ரஹ்மா, நீங்கள் கஹபாவை போய் பாவிகள் எல்லாம் காபத்துள்ளாதிலே போய் திரையை பிடித்து உலுக்கி அழுகிறோம் இல்லையா, அந்த திரையின் நான்கு மூலையிலும் பாருங்கள், பொன்னெழுத்துக்களால் இந்த வார்த்தை இந்த வசனம் தான் பொறிக்கப்பட்டிருக்கும், கத்தபூக்கும் ஆலா நப்சிகிறோம்னா. அடியார்களே இந்த திரையை பிடித்து அழுகிறீர்கள், அல்லாஹ் உங்கள் மீது ரஹ்மத்து செய்வதை கடமையாக்கிவிட்டார் என்கிற இந்த வாசகம் தான் காபாவிலேயும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது காட்டுகிற ரஹ்மத் அளவிட முடியாதது. நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அரசிலேயும் இந்த வார்த்தை இப்படியும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எனக்கு சொன்னார்கள் என்ன வார்த்தை? இன்ன ரஹ்மதி சபகத் ஹவபி, நான் அடியார்களுக்கு ரஹ்மத் செய்வது, அவர்களுக்கு அன்பு செலுத்துவது என் கோபத்தை எல்லாம் உந்திவிட்டது. நான் கோபக்காரன், ஆனால் அதையெல்லாம் விட ரஹ்மான் என்கிற இந்த ரஹ்மத் அவர்கள் மீது நான் காட்டுவது உந்திவிட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லுவார்கள். எந்தெந்த உம்மத்திற்கு எந்தெந்த ரஹ்மத்து செய்தானோ என்னவோ இந்த உம்மத்திற்கு அவன் நிறைய செய்து விட்டான். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த உம்மத்திற்கு, அந்த முஹம்மதின் முகம் பார்த்து இந்த உம்மத்திற்கு நிறைய ரஹ்மத்து சொல்லுவோம் இல்லையா? ஓ முகத்துக்காக இவனுக்கு நான் தர்றேன், இவனுக்கு தர்றதுக்கு விருப்பம் இல்லை, ஓ முகத்துக்காக கொடுக்கிறேன் என்று மதிப்பான நம்முடைய பழக்கத்திற்கு சில பேருக்கு நாம் உதவி செய்வோம் இல்லையா? அல்லாஹ்வும் சொல்லுகிறான் இந்த உம்மத்து நிறைய தவறு செய்கிறது, என்ன செய்ய? முஹம்மதை உங்கள் முகத்திற்காக நான் அவர்களுக்கு தருகிறேன், உங்கள் முகத்திற்காக ரஹ்மத்து உள்ள உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ உம்மத்துக்களை எல்லாம் நிறைய இபாதத்திலே போட்டு திளைத்த இறைவன் இந்த உம்மத்திற்கு லேசு மாசா இபாதத்து, ரொம்ப கடுமையான இபாதத்தெல்லாம் கிடையாது, ரொம்ப அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு ரஹ்மத் செய்திருக்கிறார்.
நிறைய ரஹ்மத்தை உள்வாங்கி இருக்கிற சமுதாயம் இந்த சமுதாயம் மட்டும்தான். உலகத்தில் எந்த சமுதாயத்திற்கு பாவத்தை மன்னிப்பதற்கு அல்லாஹ் எந்த மதத்தை கொடுத்தான்? 30 நாட்கள் எந்த உம்மத்திற்கும் அப்படி தந்ததாய் வரலாறு கிடையாது. ஏதோ ஆயிஷாவுடைய நோன்பு வைத்திருக்கிறார்கள், ஏதோ ஒரு நாளையாளர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள், அப்படித்தான் அவருடைய வாழ்க்கை போயிருக்கிறது. இந்த உம்மத்திற்கு மொத்தமாய் கத்தையாய் ஒரு மாதம் கொடுத்து இந்த 10 நாள் உனக்கு ரஹ்மத்தாய் கேள் தருகிறேன், இந்த 10 நாளில் பாவ மன்னிப்பு கேள் நான் தருகிறேன், இந்த 10 நாளில் நரக விடுதலை கேள் நான் மன்னித்து உனக்கு சொர்க்கத்தை தருகிறேன் என்றெல்லாம் கேட்க சொல்லி கொடுக்கிற ஒரு இறைவன் இந்த உம்மத்திற்கு மட்டும்தான். அல்லாஹ் அப்படி அமைந்திருக்கிறான். ஏன் இந்த உம்மத்தின் மீது அவன் காட்டி இருக்கிற ரஹ்மத்து? அல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வே சொன்னான், நாயகன் கேட்டாங்க, என் உம்மத்தை வந்து எனக்கு பின்னாடி அவங்க நிறைய மாறி செய்வாங்க, ஆனா என் உம்மத்தை முன்னாடி உள்ள சமுதாயம் மாதிரி குடிச்சிடக்கூடாது, என் உம்மத்து பாவம் செல்லாதத்துல முன்கூட்டி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா ரசூலாவுக்கு தெரியும், இந்த உம்மத்து போற காலம் ரொம்ப மோசமான காலம், கண்டுபிடிப்புகளை நோக்கி போகிற காலம். எந்த உம்மத்தும் கற்காலத்துல இருந்துதான் இப்படி வந்துட்டு இருந்துச்சு. இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் இது விமானத்துல போகும், கப்பல்ல போகும், செல்போன் நோண்டும், இன்டர்நெட்டும். எந்த நபிமாருடைய காலத்துல யார் இன்டர்நெட் வச்சிருந்தா? இந்த உம்மத்து தான் வச்சிருக்கு. போகும் இந்த உம்மத்து விஞ்ஞானத்தினுடைய எல்லை வரை போகும், நிறைய பாவம் நடக்கும். ஆகவே என் உம்மத்தை ரொம்ப கடுமையா புடிச்சிடாத அப்படின்னு நபிசல்லாஹு துவா செஞ்சப்போ அல்லாஹ் சொன்னான், இந்த உம்மத்துல எல்லா உம்மத்திலையும் உருவ மாற்றம் நடந்திருக்கிறது. வன்றிகளாக, குரங்குகளாக, நேற்றுக்கு ஓன வசனத்துல கூட தராவியில வந்தது, சரதத்துல ஆசிரியன்னு வந்துச்சு. அதாவது கேவலப்பட்ட குரங்குகளாக மாற்றினோம், வன்றிகளாக மாற்றினோம். இப்படி அல்லாஹ் உருவத்தை மாற்றி அளித்தார். நல்லா பாவம் செய்வாங்க, நைட்டு படுக்கிறப்ப மனுஷனா தான் படுத்திருப்பாங்க, திடீர்னு அந்த ஏரியா ஃபுல்லா நைட்டு இந்த காலையில எதிர்த்து கடவுள்தான் குரங்க வெளியில வரும். அந்த மாதிரி இந்த உருவத்துல ஆச்சுல எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஏரியா ஃபுல்லா இஷா தொழுதுட்டு படுத்துட்டு ஃபஜ்ர்ல பாந்து சொல்றப்ப கடவுள குட்டியும் பன்றி குட்டியுமாக வெளியில வந்தால் அந்த ஏரியா எப்படி இருக்கும்? யார் யார் எப்படி எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா? அவர்களாகவே ஒரு வாரம் சுற்றி திரித்து விட்டு அவர்களாகவே இறந்து போய்விடுவார்கள். அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தண்டனை குரானில் வந்திருக்கிறது. இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் நான் உருவத்தை மாற்றி அழிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இந்த உம்மத்தை பெரிய அணிகிற ஒட்டுமொத்த உம்மத்தும் இல்லாமல் மொத்தமாய் ஊரை கவித்தையோ ஊமத்தால் உள்ளிருந்தோ முகம்மதுடைய ஒரு உம்மத்துக்கள் இல்லாமல் நான் அப்படி அழிக்கப்பட மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தந்திருக்கிற காட்டி இருக்கிற ரஹ்மத் அது. அவன் இந்த உம்மத்திற்கு நிறைய தருகிறான். நாம் தான் நன்றி கட்டதோடு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஹதீஸில் வருது, என் உம்மத்து இந்த உம்மத்திற்கு நான் அதிகாலையில் மலக்குமார்களை அனுப்பி வைக்கிறேன், காலையில் அந்த அடியார்களுக்கு உண்டான உணவையும் ரிசுக்கையும் எடுத்துக்கொண்டு இறங்குகிறார்கள். என்னுடைய அரிசிலிருந்து ஒவ்வொரு நாளும் மலக்குகளின் கூட்டம் பூமிக்கு வருகிறது, பஜ்ஜருக்கு வருகிறது, பஜ்ஜர் தொழுகையிலே வந்து நிற்கிறார்கள். பஜ்ஜர் தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு அடியார்களுக்கு உண்டான ரிசுக்கையும் பிரித்து தர சொல்லி உத்தரவு. எல்லாரும் பூமிக்கு வருகிற போது என்னுடைய அரிசில இருந்து இந்த அடியாருக்கு தேவையான பறக்கத்தையும் ரிசுக்கையும் எல்லாவற்றையும் நான் கொடுத்து அனுப்புகிறேன். அவர்கள் இங்கே வந்துவிட்டு மீண்டும் இரவு நேரங்களில் பொழுது சாய்கிற அசர் நேரத்தில் மீண்டும் மேலே வருகிற போது இவர்களுடைய பாவ சுமைகளை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வருகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நான் அங்கிருந்து அனுப்புவதெல்லாம் ரஹ்மத்தை அனுப்புகிறேன், ரிசுக்கை அனுப்புகிறேன். இந்த மனித சமுதாயம் எனக்கு பாவத்தை செய்துதான் அனுப்புகிறது. இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அவருடைய ரிசுக்கை நான் குறைப்பதே கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறார், அவர்களுக்கு கொடுப்பதை நான் குறைப்பதே கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு நான் ரஹ்மத்து செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டேன். இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் நிறைய ரஹ்மத்து செய்திருக்கிறார். இந்த ரமலானுடைய 10 நாட்கள் ரஹ்மத்தை கேள் என்று கேட்க சொல்லி தருகிறார். ஏன் இந்த உம்மத்து நரகத்துக்கு போயிடக்கூடாது? உம்மத்து அல்ல எப்படி எல்லாம் பாதுகாக்கிறான் பாருங்க. எந்த உம்மத்துக்கு சைத்தான புடிச்சு அல்ல பாதுகாக்கிறான்? ஆதமலை சிலாத்து சில உம்மத்துக்கு ரமலான் வந்தால் சைத்தான் விளங்கிடப்படுகிறது அப்படின்னு இருக்கா? இல்ல, எந்த உம்மத்துக்கும் சைத்தான் இருந்தால் சைத்தான் எல்லாம் விளங்கு செய்ய முடியாது, கைது செய்ய முடியாது. ஆனா ரமலான் வருகிற போது பிறை தெரிந்தவுடன் ரமலானுக்கு நாம் தற்போது ஓதுகிற போதே மலர்ச்சி கழிக்கிறாங்க. என்ன தெரியுமா? ஒவ்வொரு சைத்தானையும் புரியுது,
ஒவ்வொரு சைத்தானையும் பிடிச்சி அவனை சிறையில வைப்பது, ஒரு மாச காலனை வெளியில போகக்கூடாது. ஏன்னா இந்த உமன் தான் பாவம் செய்ய தூண்டக்கூடாது. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், மற்ற நாள்ல விட ரமணால கொஞ்சம் அமல் செய்யறதுக்கு கொஞ்சம் ஆர்வம் வரும். ஏன்னா சைத்தான் இல்லை, சைத்தான் கூட இல்லை, ஏதோ ஒன்று கொஞ்சம் குருதாவது இருப்பார், கலாவீச்சாரவத்தில் இருப்பார், நோன்பு வைப்பார், ஏதாவது அவரால் முடிந்த அவளை கொஞ்சம் செய்வதற்கு ஆர்வம் வருவதற்கு என்ன காரணம்? சைத்தான் கூட இல்லை. இந்த உம்மத்திற்காக வேண்டி சைத்தான்கள் எல்லாம் இளைஞரப்படுகிறார்கள். நரகத்தினுடைய கதவுகள் கூட்டப்பட்டு சொர்க்கத்தினுடைய கதவுகளை எல்லாம் திறக்க சொல்லுகிறானே, ஏன் இந்த உம்மத்திற்காக வேண்டி அல்ல, அப்படியாவது அவர்கள் உள்ளே நுழையட்டும், அப்படியாவது அமல் செய்யட்டும் என்கிற அந்த ரஹ்மத்தினுடைய அந்த இறைவனுடைய அந்த தயாளம் நாம் இதையெல்லாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு நான் நிறைய ரஹ்மத் செய்திருக்கிறேன், நிறைய பிறக்கிற போதே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வாங்கினால்தான் நம்ம பூமியிலேயே பிறக்க முடியும். எழுதுகிறாங்க குர்ஆன்ல வருது, அவனுடைய வயிற்றுல இருக்கிற போது 40 நாள், உள்ள போய் 40வது நாள்ல தான் கன்ஃபார்ம் ஆகும். 40 நாள் அந்த கருவுடைய ஸ்டேஜ் போகும். அந்த வயிற்றிலே போய் 40 நாள் இந்திரியமாய் அதற்கு பிறகு 40 நாள் தண்ணீரும் இரத்தமும் கலந்த ஒரு திரவமாய், அதற்கு பிறகு 40 நாள் வெறும் இரத்தக்கட்டியாய், அதற்கு பிறகு 40 அந்த இரத்தக்கட்டத்திலே ஆங்காங்கே நரம்புகளாக ஓடி போய் கொஞ்சம் கெட்டியாய், அதற்கு பிறகு பிசு பிசுத்த களிமண்ணை போல் ஒட்டி இருக்கிற ஒரு பருவமாய், அதற்கு பிறகு சதை மட்டும் அப்படியே தெளிவாய் சதை கட்டியாய், அதற்கு பிறகு சதைக்குள்ள எலும்புகள் போய் சொல்லக்கூடிய காட்சியாய், கிட்டத்தட்ட 120 நாட்கள், 4 மாதம் நிறைவுகிற போது இதெல்லாம் சேர்த்தில முடியுது. 120 நாள், 120வது நாளில் தான் ரூம் வருகிறது. மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், குர்ஆன் முன்னாடியே சொல்லிடுச்சு, முதல் மாதத்துலதான் ரூபு வராது, 2வது மாதத்துலயும் வராது, கரெக்டா 120வது நாள், 119வது நாள் ரூபு வராது. ஒவ்வொரு குழந்தைக்கும் கருணை 120வது நாள், 4 மாதம் முடிகிறப்பதான் ரூபை ஊந்துகிற மதத்து வருகிறார். அல்லாத இடத்திலே கேட்கிறாரே, அல்லா ரூபை ஊனவா ஊபு என்கிறார். நப்பகவின் ரூபி, அல்லாதவனுடைய அந்த ஆத்மாவை அவன் கொடுத்த ரூபை இந்த மலக்கு ஊதுகிறார். ஊதிட்டு சொல்றாரு, எல்லாம் எனக்கு ஆயில் எவ்வளவு எழுத, அவன் சொல்லுவார் இதை எழுது, இது ஆணா பெண்ணா, நல்லா கவனிக்கிறேன், 4 மாதம் வரைக்கும் அது ஆணும் இல்லை பொண்ணும் இல்லை, 4வது மாதத்துலதான் எல்லாம் முடிவு செய்யப்படுது. உலகத்துல 10 மாதத்துல எந்த டாக்டரும் சொல்ல முடியாது, 4வது மாதம் மட்டும்தான் அது மனசு முடிவு செய்கிறார். அல்லாத இடத்துல கேட்கிறார், ஆணாக எழுதவா பெண்ணாக எழுதவா, அல்லாத சொல்லுகிறான் ஆணாக எழுது பெண்ணாக எழுது, அவன் சொல்லுகிற அங்கே குழந்தை வைக்கப்படுகிறது, இவன் என்ன சாப்பிடுவான், எவ்வளவு காலம் இருப்பான், நீங்கு மவுத்தாகுவான், உள்ள எழுதி வருகிறார் வந்து அல்லாஹின் ரஹ்மத்தால் இதை நீ பெற்றுக்கொண்டால் என்கிற சுப செய்தி சொல்லுகிறார். கர்ப்பத்தில் இருக்கிற போதும் அவன் ரஹ்மத்து தேவை, ஒரு சதை பிட்டமாய் ஒட்டி இருக்கிற அட்டை பூஞ்சியாய் அல்லாஹ் கர்ப்பத்திலே வைத்து உணவு கொடுத்தவன் இறைவர், அவன் ரஹ்மான். அவனுடைய ரஹ்மத்து மட்டும் கொஞ்சம் இல்லை என்றால் அது கரு கலைந்து வெளியே வந்திருக்கும். அவன் கருவாக இருந்து அவன் மனிதனாக பிறந்திருக்க முடியாது. ரஹ்மத்து செய்யட்டும் என்று சொல்லி அத்தனையும் எழுதிய மலக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இங்கே உனக்கு தொடரட்டும் என்று துவா செய்து விட்டு வருகிறார். 10 மாதம் உள்ளேதானே நான் இருக்கிறோம், அல்லாஹ் வானத்திலிருந்து படைச்சு பொறுத்து கீழே போடல, நம் கண் முன்னால் படைக்கிறார். மனைவியினுடைய வயிற்று அது ஆடுகிறது அசைகிறது, நாம் இருக்க வயிறு பெரிதாகிறது, நாம் கண் முன்னால் பார்க்கிறோம். என்னைக்காவது 10 மாசத்துல அந்த வயிற்றுக்குள் அந்த குழந்தைய அந்த அனுபவம் மலஞ்சல ஏதாவது பேசியிருக்கா, பசிக்கிட்டு சொல்லி உள்ள குதிச்சிருந்த நிலைமை என்னாகும், மிக சரியாய் நேரத்தில் தாய் கூட பசித்தால்தான் பால் கொடுப்பாள். இறைவன் பசிப்பதற்கு முன்னால் வயிற்றிலே பசி அமைத்திய ரஹ்மானவன், எது எது தேவை என்று மிகச்சரியாய் கொடுத்தவன். அவன் ஒரு தாய் இல்லை, 70 தாய்க்கு ஜெபம் இல்லையா, கர்ப்பத்திலே கொடுத்தான். அந்த கர்ப்பத்திலே ரஹ்மத்து தொடரட்டும் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார். அதற்கு பிறகு குழந்தை பிறக்கும் வாழும், அது எத்தனை வருஷம் வாழ்ந்து மரணித்தாலும் அன்றைக்கு ரூபு ஊதிய அந்த மலக்கு ஆனா பெண்ணா என்று நிர்ணயம் செய்த அந்த மலக்கு மீண்டும் வருவார். மௌத்தினுடைய ஸ்டேஜில் அவன் படுத்திருக்கிறான். குழந்தை 120வது நாள்ல பார்த்தது அந்த பையனை, இப்ப மீண்டும் அந்த மலக்கு வர்றார். இப்ப சக்கராத்து காலில் கிடக்கிறான்,
வந்து பார்ப்பார், பார்த்து சொல்லுவார். ஊர் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், எந்த அரிசியிலையும் உன் பேர் இல்லை, எல்லாத்தையும் சாப்பிட்டேன், உங்களுடைய ரிசுக்கு முடிஞ்சிருச்சு. ஊர் முழுவதும் தேடி பார்த்தேன், நீ குடிப்பதில் சாப்பிடுவதில் எந்த ரிசுக்கிலும் உன் பெயர் கிடையாது, எல்லாவற்றையும் முடித்து விட்டாய். ஆகவே நீ ஒரு வார்த்தை சொல்லுவார், கர்ப்பத்தில் சொன்ன மாதிரி சொல்லுவார், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நீ நல்லவனாக இருந்தால் மீண்டும் மறுமை வரைக்கும் தொடரட்டும் என்று சொல்லி விட்டு போய்விடுவார். அதற்கு பிறகுதான் ரூம் வாங்குற மடக்கு வருகிறார்கள். கர்ப்பத்திலே வந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திருந்தால் நீ குழந்தையாய் பிறந்து பூமிக்கு போ என்கிறார். மீண்டும் மௌத்தாகிற போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நீ நல்லவனாக இருந்தால் மறுமைக்கும் வரட்டும் என்று சொல்லி விட்டு போய் விடுகிறார். அதனால்தான் மௌத்தானவர்கள் நம்ம மருகும்னு சொல்றோம். ரஹ்மான் ரஹ்மத் மருகும், அரபியில எல்லாம் ஒரே வசனல ஒரே மாதிரி வரும், ஒரே அர்த்தம் தான். மருகும் என்று சொன்னால் ரஹ்மானால் ரஹ்மத்து செய்யப்படுபவர், படக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். இந்த துணியாவில் மாதிரி மறுமையுமே அல்லாஹ் எனக்கு ரஹ்மத்து செய்யட்டும், அந்த பட்டியலில் அவர் போயிட்டாருன்னு அர்த்தம். அதனால தான் மௌத்தானே மௌத்தாயிட்டாருன்னு சொல்லிடணும், அதை அடக்கம் என்று பிறகு மருகும்னு சொல்லணும். அவர் என்ன வார்த்தை என்ன பண்ணிட்டாரு, மருகும் செத்து போயிட்டாரு. நிறைய பேர் செத்து போயிட்டாரு. செத்து போற வார்த்தை என்ன தெரியுமா, ஆடு செத்தது மாடு செத்தது அப்பறம் செத்தாங்க. செத்தது என்பது நிறுவனத்தின் வாழ்க்கை, அதை பயன்படுத்தக்கூடாது, நம்ம பயன்படுத்தக்கூடாது. கால்நடைகள் செத்தது என்பது கால்நடை மௌத்தா போச்சு அப்படின்னு சொல்ல தேவையில்லை, அது செத்தது. எல்லா பிராணியும் செத்தது என்போம், அது முடிஞ்சிருச்சு. நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய நிறைய பேர் எங்க அத்தா செத்து போயிட்டார், லேட் ஆயிட்டார். என்ன லேட் ஆனாரு, அவர் வாழ்க்கைக்குள்ள லேட்டாக தானே இருந்தார். இன்னைக்கு தான் ஜீவன் தொகுதிக்கு வந்திருக்கிறாரு. எல்லாம் லேட்டு தான், பொதுவாக ரெண்டாவது ரெண்டு வருவார், தராவிக அப்படித்தான் வருவார். எல்லா ஈடு பெறினாலும் லேட்டாக தான் வந்தார், இப்போ லேட்டாக போயிட்டார். அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. மருகும் என்கிற வார்த்தை தான் உயர்ந்த வார்த்தை. அவர்கள் பூமியில இருக்கிற போது அவர்கள் ஜனாசா பூமியில இருந்தால் மௌத்தாகி விட்டார் என்று சொல்லுவோம், அவரை அடக்கம் செய்வதற்கு பிறகு மருகும் ஆகிவிட்டார் என்று சொல்வது தான் சாதம் சிறந்தது என்று எழுதுகிறார்கள். ஏனென்றால் மருகும் என்பது அல்லாஹ்வின் ரஹ்மத்தை மறுமையிலேயும் செய்யக்கூடக்கூடிய பட்டியலில் அவர் இருக்கட்டும் என்ற துவாவும் சேர்ந்து உள்ள இருக்கிறது. அது இப்படியெல்லாம் நாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், நிறைய ரஹ்மத்தின் உபத்திற்கு செய்கிறார். என்ன நினைச்சாருன்னு தெரியல அந்த குஞ்சு எடுத்துட்டு போய் வீட்டுல வளர்க்கணும்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. வர்றப்பவே அதுல ஒரு குஞ்சை தூக்கி அவர் தூங்கலை வச்சு சுத்தி கொண்டு விட்டார். நடிச்சல்ல ஆராய்ச்சல பார்த்து கொண்டே இருந்தார்கள். வந்தவர் வர வர அந்த தாய் பறவை எங்கேயோ இறை தேடி கொண்டிருந்தது. இந்த குஞ்ச தொட்டவனே கீழே சரத்து வந்துடுச்சு, வந்து அவரோட சண்டை போடுகிறது, தலையை சுற்றுகிறது, அந்த தன்னுடைய குட்டியை எடுத்துட்டு போறதுக்காக வேண்டி அந்த சராபி இடத்துல வந்து சரி பண்ணுக்கு நிற்கிறது. நடிச்சந்தாரங்க பார்த்துட்டே இருந்தாங்க. அந்த சராபி சபைக்கு வந்தவனே கூப்பிட்டாங்க, என்ன அந்த பறவை உடைய சுட்டிக்கிறது என்று. சராபி சொன்னார், யார சொன்ன பறவை குஞ்சு ஒன்று அப்படின்னு சொன்னார், அதாவது வளர்க்கறதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. அடிச்சந்தாலே சொன்னா, வேண்டாம் கொண்டு போய் அங்கேயே வச்சிருங்க. திரும்ப கொண்டு போய் அந்த பறவையினுடைய அந்த குட்டியை அந்த இடத்துல வைத்து விட்ட போதுதான் அந்த தாய் பறவை ஆசியமாக போய் உட்கார்ந்தது. நமக்கு நல்லா தெரியும், இந்த சின்ன பயிர்கள் அந்த கோழி குஞ்ச தொட்டாங்கன்னா அந்த பறவை அந்த தாய் பறவை எங்க இருந்தா அதுவும் தெரியாது. பொதுவாக கோழி அவ்வளவா வந்துட்டு நிற்காது, அறுக்க போறவங்க கூட வந்துட்டு நிற்காது. ஆனா தன்னுடைய குட்டிக்கு ஏதாவது ஒன்று என்றால் அது வேற மாதிரி மூர்க்கத்தனமாயி மாறிவிடும். விரட்டி விரட்டி கொட்டுறதை பார்த்தோம்னா ஏதோ டைனோசர் மாதிரி, ஏதோ ஜின்னு உள்ள நுழைஞ்சிருச்சு நினைக்கிற மாதிரி அவனே அறந்து உருண்டு ஓடிடுவான், கோழிக்கு பயந்து ஓடுவான். அந்த அளவிற்கு அது மூர்க்கமாக அது ஆகிவிடும். நிறைய பேர் திரிக்கிறது பார்த்தா கோழியை விரட்டி கொத்துவாங்க மாதிரி தெரியுது. ஆமா, அந்த மாதிரி எல்லாம் மாறி விட்டுருவோம் இல்லையா. அந்த நடிகர் ஆலயத்தில் சொன்னாங்க, அந்த வச்சுட்டு வந்ததுக்கு பிறகு அந்த சராமி வந்ததுக்கு பிறகு சொன்னாங்க, இந்த தாய் தான் குஞ்சு மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கு, அது எடுத்துட்டு வருகிற போது அதனுடைய இயல்பே மாறி போய் உங்களை எதிர்த்து நிற்பதற்கு கூட அது தயங்காமல் நின்று அதை சுத்தி சுத்தி கடைசி அந்த குஞ்சை வாங்கி விட்டது இல்லையா. இந்த தாய் தன்னுடைய குட்டியின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறதோ அதை விட எல்லாம் ஒவ்வொரு மீது 70 தாயின் மீதுடைய பாசத்தை வைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள் சிறந்த வடிவ சங்கர்.
எழுபது தாயுடைய பாசம் ஒவ்வொரு நபரின் மீதும். அடித்தாலும் அவன் தான் அடிப்பான், திருக்க வைத்தாலும் அவன் தான் திருக்க வைப்பான், எடுத்தாலும் அவன் தான் எடுப்பான், கொடுத்தாலும் அவன் தான் கொடுப்பான். நான் தாய் போல சில நேரங்களில் பிள்ளையை கண்டிப்பதற்கு தாய் அடிக்கத்தான் செய்வார். அவனை போல் கொடுக்க முடியாது. எல்லோருக்கும் கொடுத்து கொடுத்து அவன் பிள்ளை இல்லை என்றால் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைத்து பிள்ளைக்கு என்று ஒதுக்கி வைக்கிற ஒரு உயர்ந்த குணம் தாய்க்கு மட்டும் உண்டு. தாய்க்கு மட்டும் உண்டு. அல்லாது தன்னை தாயின் அன்போடு சேர்க்கிறான். ஒன்றல்ல ரெண்டல்ல எழுபது தாய்க்கு சமம், எழுபது மடங்கு தாய்க்கு சமமானவன் நான் கேட்டால் தரமாட்டானா என்கிற அடிப்படையில் அல்லாமல் சொல்லுகிறார். நெஞ்சிரல்லா வலியுறு சங்கம் சொல்லுகிறார்கள், அந்த அடிப்படையில் இந்த ரமலானுடைய இந்த மாதத்தின் முதல் பத்து அல்லாஹ் ரொம்ப அம்சமான சொல்லியிருக்கான். பாருங்க, ரம்ஜான் ஃபுல்லா பாவத்தை மன்னிக்கணும் சொல்லல, அதை மூன்று மூன்றாக பிரித்து முதல் பத்து ரஹ்மத்து அல்லாஹ்வுடைய அன்பை பெறுதல். இந்த பத்து நாள்ல அவனுடைய அன்ப ரஹ்மத்தையா அல்லாஹ் நீ எனக்கு கொடுத்தே ஆகணும், நான் பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறதுக்கு உன் பிரிய வேணும், ரஹ்மத்தை குடு, ரஹ்மத்தை குடுந்து என்று அவனை உருக்க வேண்டும். சும்மா அல்லாஹ் ரஹ்மனா என்று துவாவை மாத்திரம் ஓடி விட்டு போவதல்ல, உள்ளத்தால் உறுதியால் ரப்பை பிடித்து உருக்கினால் அவன் தந்து விடுவான். ஒரு சின்ன குழந்தை தகப்பனாரை பிடிச்சி இருக்கிற மாதிரி அதை பார்த்தா வேட்டி அவுத்துடும், சட்டையை பிடிச்சி இருக்கும், வாங்கி கொடுத்து கத்தும். அதே மாதிரி அல்லாத விடத்தை நாம் உழுக்க வேண்டிய நாட்கள் இது. இந்த பத்து நாட்கள் ரஹ்மத்தை கொடு என்று கேட்டு விட்டால் அவன் அன்பு கிடைத்து இரண்டாவது பத்து ரஹ்மத்திலிருந்து மக்களுக்கு தானா கிடைக்கும் பாவம் மன்னிப்பு. பொதுவாக ஒருத்தர் ரொம்ப நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, காதலிக்கு அளவு அன்பு வச்சுட்டோம்னா, அவர்கள் செய்கிற சின்ன சின்ன தப்பு நம்ம கண்டுக்க தெரியாது, பெரிய தப்புன்னாலும் தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தோம். ஒருத்தனை பிடிக்கலன்னு சொன்னா லைட்டா ஓடிட்டு போனாலே வச்சிருந்தான் இல்லையா, ஒருத்தனை பிடிக்கலன்னு சொன்னா எப்படான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். ஒருத்தனை பிடிச்சிருச்சுன்னு சொன்னா அவர் என்ன செஞ்சான்னு கண்டுக்க மாட்டார், அது நமக்குள்ளதான் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவார். அது மாதிரி தான் அல்லாஹ் முதல்ல இந்த குணத்தை கொண்டு வர்றதுக்கு என் ரஹ்மத்தை வாங்கு, பாசத்தை வாங்கு. அந்த அடுத்த பத்து நாள் என் பாசத்தை ரஹ்மத்தை வாங்கி விட்டால் மகுஜரத்துங்கிற மன்னிப்பு உனக்கு நான் கொடுத்துருவேன். மன்னிப்பை வாங்கிட்டியா நீ நரகத்துக்கு போக மாட்டப்பா, நீ சொர்க்கம்தான் என்கிற அமைப்பில்தான் ரமலானுடைய பத்தின் பத்தாய் மூன்று பத்துக்கு நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த பத்து நாட்களில் பாதியை முடித்திருக்கிறோம், மீதி கொஞ்ச காலம் தான் இருக்கிறது. ரஹ்மத்தின் பத்து ரொம்ப காலம் இருக்காது, சீக்கிரமா போயிடும். மௌத்திரத்தும் சீக்கிரமா போயிடும், பொதுவாக ரம்ஜானே சீக்கிரமா போயிடும். வருஷ வருஷம் சொல்றதுதானா ரம்ஜான் ரொம்ப சீக்கிரமா வந்துருச்சும்பாரு, அதுக்கு பிறகு ரொம்ப சீக்கிரமா போயிருச்சும்பாரு. வருஷ வருஷம் இன்னும் அடுத்த வருஷமும் அப்படித்தான் சொல்லுவாரு, எத்தனை வருஷம் இருந்தாலும் அப்படித்தான் சொல்ல போறாரு. ஏன்னா ரொம்ப நேரம் ரொம்ப நாளும் இந்த பறக்கக்கூடிய நாட்கள் நிற்காது, சகஜத்து நேரம் சீக்கிரமா போயிடும். பார்த்துருக்கீங்களா, நோம்பு தொடங்குற நேரம் சீக்கிரம் வர மாட்டேங்குது, நோம்பு வைக்கிற நேரம் சீக்கிரமா போகணுங்கிறாரு. அது சகர நேரம் ரொம்ப பறக்கத்தான நேரம், ரொம்ப சீக்கிரமா போயிடும். இந்த மாசம் முப்பதும் பறக்கத்து பரக்கத்துடைய நாட்கள் ரொம்ப சீக்கிரமா இருக்காது, வேகமா போகும். நம்ம அந்த வேகத்துக்கு ஓடி போய் அதை வாங்கிக்கணும். அந்த அளவுக்கு அந்த அந்த நாட்கள் எல்லாம் வேகமா போகும். சொல்லுவாங்க இல்லையா, ரமலானுடைய முதல் பத்து நடக்கும், ரெண்டாவது பத்து ஓடும், மூணாவது பத்து பறக்கும் பறந்துடும். அதுலதான் எல்லாம் இருக்கு. ஆகவே நடக்கிறதில் நடப்பதாய், ஓடுவதில் ஓடுவதாய், பறப்பதில் நாமும் பறந்து அந்த ரஹ்மத்தை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதிலே நாம் முதல் பத்தில் பாதி தினங்களை முடித்திருக்கிறோம், மீதி சில தினங்கள் இருக்கிறது. அடுத்த வருடம் ரமலானில் இருப்போமா என்கிற எண்ணத்தை மேலோங்க வைத்து அமல் செய்ய வேண்டிய காலம். அல்லது இருந்தாலும் இது போன்ற கொரோனாக்கள் வந்துவிட்டால் பள்ளி பூட்டப்பட்டு விட்டால் நாம் அமல் செய்ய முடியாது என்கிற ஆர்வத்தை மேலோங்கி நாம் அமல் செய்யக்கூடிய காலங்களில் இருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் ரஹ்மத்துடைய அவனுடைய பத்தில் யாரெல்லாம் யாரையெல்லாம் அவன் அரவணைத்துக் கொண்டானோ அல்லாது நம்மையிலும் குடும்பத்தார்களையும் அந்த ரஹ்மத்தால் மூடிக்கொள்வானாக. ரமலானுடைய காலங்களை அல்லாஹ் நமக்கு அமல் செய்வதற்கு அதிகப்படுத்துவானாக. இந்த ரமலானை மாதிரி நிறைய ரமலானை அடைந்து அமல் செய்கிற ஆயுளை ஆப்பியத்தை நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. நாம் வாக்குறுத்தாக